அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு கலாச்சாரம் மற்றும் உணவு யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, எளிமையான முறையில் மாம்பழ பாயசம் எப்படி செய்யறதுங்கிற பற்றி தான் பார்க்க போறோம். ரொம்ப மிக எளிமையான முறையில் இப்போ நம்மளோட ஊர்ல வந்து மாம்பழ சீசன், அதை பயன்படுத்தி நாம் வந்து இந்த மாம்பழ பாயசம் செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படியே அந்த பல்லாண்ட அந்தட்டாங்க போடுற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நம்ம இப்போ வந்து பாயசம் வைக்கிறதுக்காக அதை பழம் வெட்டி வைக்கிறதுக்கு மற்றும் நம்ம பாயசம் வைக்கிறதுக்கு அந்த இலைய வந்து தாமரை இலைய பறிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா, மாம்பழம், பச்சரிசி, வெல்லம், ஏலக்காய், கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுது. நம்ம பாயசம் வைக்கிறதுக்காக அரிசி வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம தண்ணியில் ஊற வைக்கலாம். இப்போ மாம்பழ பாயசத்துக்கு தேவையான மாம்பழத்தை நம்ம வந்து தோலை சீவி எடுத்துக்கலாம். தோலை வந்து அப்படியே நம்ம மேலேருந்து ஒரு பக்கவாட்டில் சீவிட்டு வந்தோம்னா இந்த முழு தோலையுமே வந்து நம்ம வந்து ஒரே வெட்டில் வந்து சீவி எடுத்துட முடியும். மாம்பழத்தை வந்து நம்ம தோல் செய்யணும் மாம்பழத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுத்துடலாம். இந்த மாம்பழ பாயசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தா, இந்த மாம்பழ பாயசத்தில் வந்து நமக்கு மூணு வகையான இனிப்புகளுமே கிடைக்கும். மூணு வகையான இனிப்புகள் அப்படின்னா என்னென்னு பார்க்குறீங்களா? மூணு வகையான இனிப்புகள்னால் பழத்துலேருந்து கிடைக்கிறது, அரிசியிலேருந்து கிடைக்கிறது, அதே மாதிரி வெள்ளத்துலேருந்து கிடைக்கிறது. மூணு வகையான இனிப்புகள் வந்து என்னென்னா சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், குளுக்கோஸ் அப்படின்னு வந்து மூணு வகையான இனிப்புகள் இருக்குது. அதில் வந்து சுக்ரோஸுங்கிறது வந்து நம்மளோட வெள்ளத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி அடுத்த பக்கத்துலாம் நம்ம பாயசம் வைக்கிறதுக்காக சுக்ரோஸ் நமக்கு வந்து வெள்ளத்துலேருந்து கிடைக்கி, குளுக்கோஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற அரிசியிலேருந்து நமக்கு கிடைக்கிது, ஃப்ரக்டோஸ் பழம் பழத்தில் கிடைக்கிற அந்த இனிப்புக்கு பேர் வந்து ஃப்ரக்டோஸ் பண்ணுறாங்க. அது வந்து நம்மளோட மாம்பழத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. மூணு வகையாக இனிப்புகளுமே இதில் கிடைக்கி நமக்கு வந்து பாயசம் வைக்கிறதுக்காக வந்து நம்ம ஃப்ரக்டோஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நாம் பண்ணிகிட்ருக்கிற மாம்பழ பாயசத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அரிசி போடுறோம். பச்சரிசி பச்சரிசியை நம்ம ஒரு 10 நிமிஷம் கழுவி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சு நாம் இப்போ போடுறோம். நாம் இப்போ ஏன் இந்த வீடியோ பதிவு பண்ணோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ வந்து மாம்பழ சீசன், மாம்பழம் கிடைக்கிறவங்க இந்த மாம்பழ பாயசத்தை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் 10 நிமிஷம் ஊற வச்ச பச்சரிசியை போட்டிருக்கோம். இதை நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா போதும். கலாச்சாரம் மற்றும் உணவு நம்ம யூடியூப் சேனலில் ஆரம்பித்து இப்போ 4 மாதம் ஆக போகுது. 4 மாதம் ஆரம்பித்து இது வரைக்கும் நம்ம ஒரு 50க்கு அதிகமான வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அப்லோட் பண்ண வீடியோக்களில் வந்து இப்போ தான் முதல் முறையாக வந்து ஒரு வீடியோ வந்து
தௌசண்ட் வயசு 1000 வயவை தாண்ட போகுது. கோட் மீட் பாசஸ்ட் கட்டிங் ஸ்கில்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து இப்போ வந்து 1000 வயவு தாண்ட போகுது. நம்ம அதுக்கு ஒரு ஸ்வீட் செய்யலாம்னு இருந்தோம். அதே வந்து நம்ம சேனல் நண்பர்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு புது முறையான ஒரு ஸ்வீட்டு, அதாவது பாயாசம், மாங்காவில் மாம்பழத்தில் பாயாசம் செய்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து அப்லோட் பண்ணிடலாங்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான முறையில் தான் வந்து நம்ம இந்த பாயாசம் செய்கிறது, மாம்பழ பாயாசம் செய்கிறத வந்து போடுறோம். இது அதிகமான பொருட்கள் இதுக்கு தேவையில்லை. மாம்பழம் ரெண்டு, கொஞ்சமாக ஏலக்காய், அதோடு நம்ம கிறிஸ்மஸ்ஸு முந்திரி பருப்பு, ஒரு பச்சரிசி, கொஞ்சம் வெள்ளம், அப்படி இல்லைனா தேன், எதனால் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம பழத்தில் செய்கிறதால வந்து இதுக்கு வந்து நெய்யோ அப்படி இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு அந்த மாதிரி ஒரு எண்ணெய் பொருட்கள் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் தேவையில்லை. ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டு இதை வந்து நம்ம வந்து ரொம்ப எளிமையாக பண்ணிட முடியும். நம்ம இப்போ நம்மளோட மாந்தோப்பில் தான் இருக்கிறோம். மாந்தோப்புலேயே இருந்து நம்ம வந்து மாம்பழம் ஸ்வீட் பண்ணிகிட்ருக்கோம். இதை பாருங்கள், முடிஞ்சவங்க பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ மாம்பழம் போடுறதுக்கு நேரம் வந்துடுச்சு. நாம் போட்டிருக்க பச்சரிசி வந்து இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அதோட நம்ம கிறிஸ்மஸ் பழம் சேர்க்குறோம். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கணும்னா கட்டாயம்லாம் இல்லை. நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி பருப்பும் அதோட நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் ஏலக்காய், ஏலக்காய் வந்து தட்டி வாசனைக்காக நம்ம போட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா நம்ம போட்ட அந்த பச்சரிசி வந்துருச்சு, அதோட முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற மாம்பழத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பக்கத்தில் கொண்டு இப்போ நம்ம மாம்பழத்தை நம்ம பச்சரிசியோடு சேர்த்தாச்சு. பார்க்கும்போது அவ்வளோ அருமையான ஒரு கலர் வருது. பார்க்கும்போதே சாப்பிடும் போல் இருக்குது. நல்லா பாயசம் நல்லா நிறமாக வந்துடுது, மஞ்சள் நிறமாக. மாம்பழத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா அடுப்பில் தீ போட்டு கொதிக்க விடணும். பச்சை வாசனை போகவும் நம்மளுக்கு தேவையான அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம். வெள்ளம், தேன் ஏதாவது ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். நாம் இன்றைக்கி தயார் பண்ண மாம்பழ பாயசம் முழுமையாக ரெடி ஆயிடுது. நம்ம இப்போ அதை சாப்பிட்றதுக்கு எடுத்து சாப்பிட்றலாம்.
நீங்களும் நேரம் கிடைக்கும்போது பண்ணி பாருங்கள். இப்போ மாம்பழ சீசன் தான் நமக்கு, இப்போ மாம்பழம் கிடைச்சா பண்ணி பாருங்கள். இனிப்பு இதில் அதிகமாக சேர்க்கணும் தேவையில்ல, நம்ம தேன் சேர்த்துக்கிட்டாலே போதுமானது தான். மாம்பழமும் உடலுக்கு நல்லது, தேனும் உடலுக்கு நல்லது, ரெண்டையும் வந்து சேர்த்து இந்த மாம்பழ பாயம் செய்கிறதால வந்து சின்ன குழந்தைங்க முத கொண்டு எல்லாத்துக்கும் ஜீரணமாகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். முழுமையாக நம்மளோட மாம்பழ பாயாசம் ரெடி ஆகிருச்சு. நம்ம இப்போ அதை இறக்கி சாப்பிட போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம்.